வணக்கம் நண்பர்களே. பெரிய மீசையோட வலது கையில அருவாளும் இடது கையில கம்பும் வச்சுக்கிட்டு மாட்டை வாகனமா கொண்டு காட்சி தர சுடலமட சாமியை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சாமி எதுக்காக பிணங்களை மட்டுமே உணவா உட்கொள்ளுதுன்றத பத்தியும் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சுடலமாட சாமி சிலருக்கு குலதெய்வமாகவும் சில கிராமங்களில் காவல் தெய்வமாகவும் இருக்காரு. இந்த சாமி வீற்றிருக்கும் திருக்கோயிலில் திருவிழாவின் போது நடத்தப்படுற வில்லுப்பாட்டு, கனியான் கூத்து, இந்த நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் சுடலமாட சாமியோட வரலாற கூற நிகழ்ச்சியாக தான் சொல்லப்படுது. எல்லாரும் அறிஞ்ச பார்வதியும் சிவனும் சைவ பிரியர்களா இருக்கிறப்போ சுடலமட சாமி மட்டும் எப்படி அசைவ பிரியரா மாறினாரு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சுடலமட சாமி பார்வதிக்கும் சிவபெருமானுக்கும் பிறந்த மூணாவது குழந்தையா நம்பப்படுது. ஒரு சமயம் ஈசன் பார்வதி கிட்ட, நான் உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் அவங்க வினைப்பையின்படி உணவளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாரு. ஈசனோ பூலோகத்துல இருக்க எறும்பு முதல் எல்லா ஜீவராசிக்கும் அவங்களோட வினைப்பையன்படி படி அளந்துட்டு வராரு. இது அவரோட வழக்கமா இருக்கு. ஈசன் தன்னோட பணியை தவறாம செய்யறாரா அப்படின்னு பார்வதிக்கு ஒரு சந்தேகம் உதயமாகுது. அதனால அவங்க ஒரு எறும்பை பிடிச்சு ஒரு குமிழ அடைச்சு வைக்கிறாங்க. இது ஈசனை சோதிக்கும் பொருட்டா செய்யப்படுது. ஈசனும் எல்லாருக்கும் படி அளந்துட்டு மறுபடியும் கைலாயம் திரும்புறாரு. கைலாயம் திரும்பின ஈசன் கிட்ட உமையவள், ஈசனே நீங்க எல்லா உயிரினங்களுக்கும் இன்னைக்கு படி அளந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஈசனோ, ஆம் தேவி, அவங்க அவங்க முற்பிறவியில செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த பிறவியில அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு தேவி, தங்களோட பணியில ஒரு உயிரினம் கூட விடுபடல அப்படிதானே அப்படின்னு கேக்குறாங்க. அது எப்படி, என்னோட பணியில தவறு நடக்க கூடாது அப்படின்றதுக்காக நானே நேர்ல போய் எல்லாருக்கும் உணவு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நீங்க படி அளந்ததுல ஒரு உயிரினம் விடுபட்டிருக்கு அப்படின்னு பார்வதி தேவி ஈசன் கிட்ட சொல்றாங்க. ஒரு காலம் இருக்காது அப்படின்னு ஈசன் சொல்றாரு. எல்லா ஜீவராசிக்கும் படி அளந்துட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, ஒரு சிற்றெரும்பு விடுபட்டுருச்சு அப்படின்னு பார்வதி சொல்லி அந்த குமிழிய திறந்து காட்டுறாங்க. ஆனா அந்த சிற்றெரும்போட வாயில ஒரு அரிசி கவ்விட்டு இருந்திருக்கு. அதை பார்த்ததும் பார்வதிக்கு தான் செஞ்ச தவறு என்னன்றது புரிஞ்சிருக்கு. இறைவா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறுதான். எல்லோருக்கும் படியலுக்கும் பரம்பெருமான சோதனை செஞ்சுட்டேன் அப்படின்னு ஈசனோட பாதங்களை தொட்டு வணங்கியிருக்காங்க. ஆனா ஈசனோ கடும் கோபம் கொண்டிருக்காரு. நீ என்னோட மனைவியா இருந்த போதும் என்னை சோதனை செஞ்சபடியால பூலோகம் போய் வனப்பேச்சியா சுற்றித்திரி அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாரு. மனமுடைஞ்ச அன்னையோ ரொம்பவும் அழுந்து புலம்பியிருக்காங்க. இந்த சாபத்துக்கு விமோச்சனமே கிடையாதா, விமோச்சனம் ஏதாவது தருவீங்களா அப்படின்னு ஈசனை பார்த்து கேட்டிருக்காங்க. நீ என்ன நினைச்சது மயானத்துல நின்று தவம் செய், உரிய காலத்துல நானே வந்து உன்னை மீட்பேன் அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லி பூலோகம் அனுப்பி வைக்கிறாரு. மயான பூமியில அம்மை பேச்சி அம்மனா அமர்ந்திருக்காங்க. மனமொன்றி ஈசனை எண்ணி மாத்தவம் புரிஞ்சிருக்காங்க. பார்வதியோட தவத்தை கண்ட ஈசன் மனம் இறங்கி அன்னையின் முன்னாடி தோன்றிருக்காங்க. அவங்களோட சாபமும் நீங்கிருக்கு. பார்வதி தேவியோட தவத்தின் மகிமையால ஈசன் தேவி கிட்ட உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு தேவியோ, நமக்கு இரு புதல்வர்கள் இருந்தும் அவங்க நம்ம கூட இப்ப இல்ல, அதனால எனக்கு மூணாவதா ஒரு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈசனும் பார்வதி தேவிக்கு சம்மதம் சொல்லி அதுக்கான வழியையும் சொல்லிட்டு வந்திருக்காரு. தேவி, அங்க பாருங்க, மயானத்துல பிணம் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த பிணம் கொடுஞ்சுடரா எரியறப்போ நீங்க அங்க நின்னு என்ன நினைச்சு உங்க முந்தானிய ஏந்துனா உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். நீங்க அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கைலாயம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. பேச்சியம்மனும் அதே போல பிணம் ஒண்ணு எரியற வேலையில தன்னோட முந்தானிய ஏந்த அவங்க மடியில சுடலை முத்துக்கள் தெரிச்சு விழுந்திருக்கு. அவை உறுப்புகள் எதுவும் இல்லாத ஒரு சதை பிண்டமா பேச்சியம்மன் மடியில இணைஞ்சிருக்கு. பிண்டத்திற்கு உயிர் இருக்கு, ஆனா உறுப்புகள் எதுவும் இல்ல. அதை எண்ணி கலங்கிய பேச்சி மீண்டும் ஈசனை நினைச்சு வழிபட்டிருக்காங்க.
பார்வதி தேவியோட வேண்டுகோளுக்கிணங்க ஈசனும் பார்வதி முன்னாடி தோன்றி அந்த பிண்டத்திற்கு உறுப்புகளை அளிச்சு அழகியதோர் ஆண் குழந்தையா மாற்றி மறுபடியும் பார்வதி தேவி கிட்டயே கொடுத்திருக்காரு. அம்மையும் முண்டமா பிறந்த அந்த குழந்தைக்கு முண்டம் என்றும் சுடலை முத்துக்களால் பிறந்ததால சுடலை மாடன்னும் பேர் வச்சிருக்காங்க. பின்னர் அந்த மயானத்திலேயே பிள்ளைக்கு அமுதும் ஊட்டியிருக்காங்க. பிறகு தன்னோட குழந்தையை எடுத்துட்டு கைலாயத்துக்கு வந்திருக்காங்க பார்வதி அம்மன். ஒரு சமயம் பார்வதி அம்மா சுடலை மாடனுக்கு உணவு கொடுத்துட்டு படுக்க போயிட்டாங்க. நடு ஜாமத்துல சுடுகாட்டுல பிணம் ஒன்று எரிகிற வாசனை அந்த கைலாயத்தின் தொட்டியில இருந்த சுடலம்மட சாமிக்கு எட்டியிருக்கு. அவர் நினைச்சிருக்காரு, நம்மளோட அம்மா ஊட்டுற சாப்பாடு நமக்கு போதாது அப்படின்னு நினைச்சு எரியும் பிணத்தை தின்று வருவோம்னு சுடுகாட்டுக்கு போய் அந்த பிணத்தை சாப்பிட்டுருக்காரு. தொட்டிலில் இருந்து இறங்கிய சுடலை சுடுகாடு சென்று எரியும் பிணங்களை தின்றிருக்காரு. அங்கேயே சுற்றி திரியும் பேய்களோட விளையாண்டும் இருக்காரு. அந்த பேய்களுக்கு உணவும் அளிச்சு நடனமாடியிருக்காரு. தன்னோட தாய் தன்னை தேடுற வேலை வந்ததும் கைலாயம் சென்று மறுபடியும் குழந்தையாவே தொட்டில படுத்துக்கிட்டாரு. குழந்தை பசியில் அழும்போது பார்வதி அம்மன் அந்த குழந்தைய தூக்குறப்போ சுடலை மாட சாமி மேல பிணவாடை வீசியிருக்கு. இதை கண்டு பார்வதி தேவியும் திகப்படைஞ்சிருக்காங்க. நள்ளிரவுல நடந்ததெல்லாம் அறிந்து வருந்தி இருக்காங்க. இதை பத்தி சிவபெருமான் கிட்ட முறையும் இட்டிருக்காங்க. சிவபெருமானோ பிணம் தின்ற இவன் இனி கைலாயத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாரு. பூலோகம் சென்று பிழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிடுறாரு. இதை கேட்ட சுடலை மாடன், நான் பூமியில எப்படி வாழ்றது, தினமும் பிணங்களை எதிர்பார்த்து வாழ முடியுமா, எனக்கு நல்லறிவு வழங்கி நல்லதொரு வரம் அளிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாரு. சிவபெருமானும் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அப்படின்னு சுடலமட சாமி கிட்ட சொல்றாரு. சுடலை மாடன், பேய்கள் அனைத்தும் நானே அடக்கி ஆள வேண்டும், நான் கொடுக்கும் மயான சாம்பலில் அனைத்து நோய்களும் தீர வேண்டும், தீயவர்களை அழித்து துணை புரிய வேண்டும் அப்படின்னு வரம் கேக்குறாரு. எவர் ஒருவர் நல்லவரா இருந்தாலும் என்ன வணங்கலனாலும் நான் அவங்களுக்கு வரம் அளிக்கணும், தீயவர்கள் என்ன வணங்குற பொழுதும் நான் அவங்கள கரு அறுக்கணும் அப்படின்னு வரம் கேக்குறாரு. சிவபெருமானும் அவர் கேட்ட வரங்களை எல்லாம் தந்து பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. சுடலமாட சாமியும் பூலோகத்துல பல கோயில்களுக்கு போய் வழிபட்டபடியே கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரக்கரை அப்படின்ற ஊருக்கு வராரு. அந்த ஊர்ல இருக்கிற பகவதி அம்மன் தன்னோட தாயை போலவே இருக்கிறதால அவருடன் இருக்க விரும்பி பகவதி அம்மன் கிட்ட தன்னை மகனா ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டாரு. பகவதி அம்மனும் அவரை மகனா ஏத்துக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற புதையில காக்குற பணியும் சுடலமாட சாமிக்கு வந்து சேருது. சுடலமாட சாமியும் அம்மனோட அனுமதியை பெற்று செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல மயான வேட்டைக்கு போறதும் பிற நாட்கள்ல பகவதி அம்மனோட புதையலுக்கு காவலா இருக்கிறதும் பணியா பாத்துக்கிட்டு வராரு. கேரளாவின் நந்தம்புனலூர் அப்படின்ற ஊர்ல இருக்க ஒரு மந்திரவாதி அந்த பகவதி அம்மன் கிட்ட இருக்கிற புதையலை கேள்விப்பட்டு திருட முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த புதையலுக்கு சுடலமாடன் காவலா இருக்கிறதையும் அவர் செவ்வாய் வெள்ளிக்கிழமை எல்லாம் மயான வேட்டைக்கு போறதும் அறிஞ்சு ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல சுடலை மாடன் மயான வேட்டைக்கு போன போது பகவதி அம்மன் புதையல காளி பெரும்புணலை திருடி சென்றிருக்காரு. மயான வேட்டைக்கு போயிட்டு திரும்பி வந்த சுடலமாடன் பகவதி அம்மாவோட புதையல் திருட்டு போனதை அறிந்து உடனே கேரளால இருக்கிற நந்தம்புணலூர் போய் அந்த மந்திரவாதியோட வித்தைகள் எல்லாம் தந்திரமா முறியடிச்சு அவனை கொன்று புதையல மீட்டுட்டு வந்திருக்காரு. சுடலமாடன் புதையல மீட்டுட்டு வந்ததை அறிந்த கொட்டாரக்கரை மக்கள் அவரை தங்கள் காவல் தெய்வமா கொண்டு வழிபட தொடங்கி இருக்காங்க. சுடலமாட சாமி கொட்டாரக்கரை பகவதி அம்மனோட புதையல மீட்டு கொடுத்தது மாதிரி தங்களுக்கு சொந்தமான உடைமைகள் எதுவா இருந்தாலும் அதை ஏதாவது ஒரு வழியில இழந்துட்டா அதை சுடலமாட சாமி மீட்டு கொடுத்துருவார் அப்படின்ற நம்பிக்கையில பக்தர்கள் இந்த சுடலமாட சாமிய கும்பிடுறாங்க. சுடலமாட சாமி கோயில்கள் எல்லாத்துலயும் பக்தர்கள் இழந்து விட்ட தங்களோட பொருட்களை மீட்டு கொடுக்க வேண்டி வழிபடுறது வழக்கத்துல இருக்கு. அதே போல தீய சக்தியால பாதிக்கப்பட்டவர்களை அழைச்சிட்டு வந்து அவங்க கிட்ட இருக்கிற தீய சக்திகளை விரட்டுற பொருட்டும் சுடலமாட சாமி கோயில்ல சிறப்பு வழிபாடுகள் செய்யப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.
இந்த வீடியோக்கான உங்க கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.